இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து திருவாதிரை இப்போ என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து திருவாதிரை அன்னைக்கு விரதம் இருப்போம் இல்லையா அப்போ வந்து நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஒரு நாலு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் வந்து விரதம் இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு தோசையாச்சு அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் ஏதோ ஒன்று சாப்பிட்றணும் சா அதான் நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் காலையில் எழுந்திரிச்சி உடனே நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் நான் வந்து தோசை தான் சாப்பிட்டேன் அப்புறம் நேற்று வச்சு குழம்பு இருந்துச்சு அதனால் வந்து அதையவே வச்சு சாப்பிட்டாச்சு நானும் நிறைய டைம் கேட்டிருக்கேன் ஏன் இப்படி எல்லாம் காலையில் சாப்பிட்டுட்டு வரதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து எனக்கு சரியாக தெரியல நான் யாரும் எனக்கு சரியாக சொல்லவே இல்லை அதனால் வந்துட்டு நானும் யார்கிட்டையும் எதுவுமே கேட்கவே இல்லை விட்டுட்டேன் அப்புறம் வந்து அம்மா பாப்பா எல்லா கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க நாங்கள் வந்து ஊரில் தான் திருவாதாரம் கும்பிடுவோம் எங்கள் வீட்டில் கும்பிட மாட்டோம் நாங்கள் எல்லாம் விட்டுக்கா செஞ்சு தான் கொன் கும்பிடுவோம் நான் அங்கே போய்ட்டு வந்து மார்னிங் எல்லாமே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க மார்க்கெட்லாம் நிறைய பேர் கும்புறதுனால சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக செய்யணும்ல அதனால வேணுங்க வாங்கிட்டு வந்து இருந்தாங்க வெங்காயம் அவரைக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் வந்துட்டு உரிச்சிட்டு இருந்தாங்க எல்லாமே காயில் காலையிலே கட் பண்ணி வச்சுட்டாங்க காலையிலே கட் பண்ணி அப்போலேருந்து செய்ய ஆரம்பித்தா தான் நைட்டுக்குள்ளே செஞ்சு முடிக்க முடியும் அதனால் வந்து எங்கள் அத்தை தான் வந்து எல்லாம் அரிஞ்சு கொடுத்தாங்க மதியம் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்கல்ல சின்ன பிள்ளைங்க விரதம் இருக்காதவங்க ஜென்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக வந்துட்டு எது ஒன்று செய்வாங்க தோசை இல்லை உப்புமா அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அதனால் வந்துட்டு அம்மையை அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாயி குளிச்சுட்டு தான் வந்து சாப்பாடு செய்வாங்க எங்கள் பெரிய அம்மாய் தான் வந்து சாப்பாடு செய்வாங்க எல்லாமே அவங்க தான் செய்வாங்க கூட வந்து எல்லாருமே ஹெல்ப் தான் பண்ணுவோம் ஃபுல் சமையலும் அம்மையை தான் பண்ணுவாங்க அம்மாய் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பருப்பு தான் போடுறாங்க அதுக்கு வந்து அந்த குண்டாவை எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு பருப்புலாம் கலையில் வாங்கிட்டு வந்துருப்பாங்க மளிகை வாங்கிட்டு வந்திருப்பாங்க மார்க்கெட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு கழுவி அந்த குண்டாவில் வந்து எடுத்து போட்டு பருப்பு வேவிப்பாங்க இந்த குண்டாவில் பாதி பாதி இதுக்கு மேலே குழம்பு வச்சா தான் வந்து நைட்டுக்கு பற்றும் அத் அவ்வளோ பேர் இருப்போம் நாங்கள் நைட்டு அப்படியே உள்ள எங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா எங்கள் குட்டி ஒன்று இருக்குது கார்த்திகை பாப்பா செம்ம தூக்கம் எந்திரிச்சா செம்ம ராவடி பண்ணும் குட்டி அப்போ அமைதியே தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிச்ச வாட்டி பார்த்தா பயங்கர ராவடி பண்ணணும் பின்னாடியே ஓடணுமா இருக்கும் எங்கள் அம்மையும் வந்துட்டு அப்படியே பருப்பை வந்து பார்த்துட்டே இருந்தாங்க ஒரு கிலோ பருப்பு போட்டிருக்காங்க பருப்பு வெவிச்சு அப்புறமேட்டு குழம்பு வச்சு பொரியல்லாம் பண்ணுவாங்க அதெலாம் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ